இலங்கை செய்திகளுக்காக நான் டொனேட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உருவாகும் பௌத்த ஆராய்ச்சி பல்கலைக்கழகம். இலங்கையின் கடன் தொடர்பில் வெளியான புள்ளி விவரம். இந்தியாவுடனான இலங்கையின் திடீர் சந்திப்பு. கனேடிய பிரதமரை கண்டித்த அலிசப்ரி. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பௌத்த மதத்தை போதித்து அதனை ஆராய்வதற்கான பல்கலைக்கழகம் ஒன்றினை இலங்கையில் நிறுவுவதாக அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக தேரர்களுக்கு உறுதி அளித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக தேரர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையிலான கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு உறுதியளித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், தான் மிக விரைவில் ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொண்டு பௌத்தம் தொடர்பில் ஆராய்வதற்கான பல்கலைக்கழகத்தினை நிர்மாணிப்பதற்கு அவசியமான உதவிகளை ஜப்பான் அரசாங்கத்திடமிருந்து பெற முயற்சி செய்ய போவதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய கிறிஸ்தவ மன்றத்தின் ஏற்பாட்டில் மலையக மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டமானது மலையக மக்கள் இலங்கைக்கு வந்து 200 ஆண்டுகள் பூர்த்தி செய்த நிலையிலேயே இடம்பெற்றுள்ளது. இதன்போது மலையக மக்கள் சுதந்திரமாக வாழ, காணி வழங்கு, மலையக மக்களை சிதைக்க வேண்டாம், பதவிகளுக்கு மலையக மக்களை விற்காதே போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேனா தலைமையில் அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளை பெற்றுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த அமைச்சர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சந்திப்பில் நிவல் ஸ்ரீபாலடி சில்வா, மஹிந்த அமரவீர, ஜகத் புஷ்பகுமார் மற்றும் லசந்த அழகியவண்ண உள்ளிட்டோரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் மைத்ரிபால ஸ்ரீசேன, தயாஸ்ரீ ஜெயசேகர, ஷான் விஜயலால் டி சில்வா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உள்ளிட்ட சிலர் தங்களுக்கான உறுப்புரிமை தடையை நீக்குமாறும் கட்சியுடன் இணைந்து மீண்டும் செயல்பட தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சுதந்திர கட்சி எதிர்கட்சியில் இருக்கும் போது அதன் உறுப்பினர்களால் அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளை பெற முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் சுதந்திர கட்சிக்கு மீண்டும் வருவதாக இருந்தால் அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளில் இருந்து கொண்டு இவற்றை செய்ய முடியாது என சுதந்திர கட்சியினர் அமைச்சர்களுக்கு எடுத்துரைத்துள்ளனர். ஆனால் இந்த கலந்துரையாடல் இணக்குப்பாடுகள் எதுவுமின்றி முடிவடைந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் வசந்த அஜகோரல, இலங்கை பிரஜைகள் அனைவரும் தற்போது பாரிய அளவில் கடனாளிகளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசாங்கம் இதுவரையில் பெற்றுக்கொண்ட மொத்த கடன் தொகை 29,85,600 கோடி ரூபாய் என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் 2023 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் கருவூல உண்டியல்கள் மூலம் 2,86,952 கோடி ரூபாவும் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் துறை சேரி உண்டியல்கள் மூலம் பெறப்படும் கடன்களின் வருடாந்த அதிகரிப்பு 81% அதிகரித்துள்ளதாகவும், பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட கடன்களின் வளர்ச்சி 25% காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய வங்கியின் அறிக்கைப்படி உள்நாட்டு கடன் சுமை 107 கோடி ரூபாவால் அதிகரித்துள்ளதாகவும் வசந்த அத்துகோரல மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 5 வருடங்களில் மட்டும் நாட்டின் உள்நாட்டு கடன் 150% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய ராஜ்யத்தின் நிழல் வெளி விவகார செயலாளர் டேவிட் லாமி இலங்கையின் போர்ட் குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் பரிந்துரைகளுக்கு அமைய பிரித்தானிய அரசாங்கம் செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், தமிழர்களுடன் தோளோடு தோல் நிற்குமாறும் பிரித்தானிய அரசாங்கத்தை நான் கோரி நிற்கின்றேன். முள்ளிவாய்க்கால் குற்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கத்திற்கான தேடுதல் முன்னோக்கி கொண்டு வரப்பட வேண்டும். இதன் மூலமே ஐக்கிய ராஜ்யம் உலகெங்கிலும் உள்ள சமூகங்களுடன் இணைந்து தமிழ் சமூகத்துக்கு அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை கட்டியெழுப்ப உதவ முடியும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் எரி கார்ஷெட்டோவிற்கும் இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகோடவிற்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் அமெரிக்கா, இந்தியா மற்றும் இலங்கை
அணிக்கு இடையிலான மூலோபாய பங்காளித்துவம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மூலோபாய பங்காளிகளாக அமெரிக்கா, இந்தியா மற்றும் இலங்கை ஆகியவை சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான உறுதிப்பாட்டை பகிர்ந்து கொள்கின்ற நிலையில் இந்தியாவிற்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் மிலிந்த மோரகடவுடன் தாம் ஆக்கப்பூர்வமான சந்திப்பொன்றை மேற்கொண்டதாக அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் மக்களிடையேயான பரிமாற்றங்கள் ஆகியவற்றில் நமது நாடுகளின் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகளை பற்றி விவாதித்ததாகவும் ஹார்ஷிட்டோ தனது ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தலை முன்னிட்டு இலங்கைக்கு எதிரான இனப்படுகொலை குறித்து கனேடிய பிரதமரின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை செய்வதற்கு கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷ் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியினால் வெளிவிவகார அமைச்சுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் இனப்படுகொலை தொடர்பான அறிக்கையை வெளிவிவகார அமைச்சர் முற்றாக கண்டித்து நிராகரித்துள்ளார். மேலும் அரசியல் ரீதியில் பக்கச்சார்பு கொண்ட குறித்த அறிக்கையானது சர்ச்சைக்குரிய அறிக்கை என்றும் கனடாவின் உள்ளரசியல் நலன்களுக்காகவே இது வெளியிடப்பட்டது என்றும் அமைச்சர் சப்ரி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தியில் தமிழர் உரிமை போராட்டத்தின் மீது தடை கற்கள் நடாதீர்கள் என ஜனாதிபதி சட்டத்தரணி தவர் ஹசா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தம் முடிந்து 14 ஆண்டுகளாகின்ற நிலையிலும் தமிழர் உரிமை போராட்டத்திற்கான தீர்வு இதுவரை கிடைக்கவில்லை. எமது நம்பிக்கையினை சிதைக்கும் நடவடிக்கைகளில் தற்போது சிலர் மும்முரமாக உள்ளார்கள் என்பது வேதனைக்குரிய விடயமாகும். யுத்தம் முடிந்த ஆரம்பத்தில் எம் மக்களை நினைவு கூர்வது சவாலான விடயமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கிலும் பக்கம் உள்ள நியாயத்தை பெரும்பான்மை மக்கள் புரிந்து கொண்டனர். ஆனால் அரசால் அதை தடுக்க எடுக்கப்பட்ட ஆயுதம் சட்டம்தான். தமிழ் கட்சியினர் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இனவாத தீயின் வாய்க்கும் விழுந்து விடாமல் கவனமாக செயற்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இப்போதுதான் எமக்கான காலம் மெதுவாக கனிய தொடங்கி இருக்கின்றது. அதை சிதைத்து விடாமல் பலப்படுத்தி பாதுகாத்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ள மின் கட்டண திருத்தத்தின்படி குறைந்த மின்சாரம் பயன்படுத்துபவர்களின் ஆரம்ப அலகுகளிலும் ஹோட்டல் துறையிலும் மின்சார அலகின் விலை கணிசமாக குறையும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறைந்த மின் கட்டண திருத்தம் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. சாகல ரத்நாயக மற்றும் மின்வல் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சிர விஜயசேகர் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. டாலரின் பெறுமதி வீழ்ச்சி மற்றும் எரிபொருள் மற்றும் நிலக்கரி இறக்குமதி செலவு குறைவதன் அடிப்படையில் மின் கட்டணத்தை குறைக்க மின்சார சபை தீர்மானித்துள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.